திருப்பி 7 செகண்ட் முடிஞ்சனே அந்த டைலாக்கை சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். காலைல தாண்டா போய் ஓட்டு போட்டு வந்தேன் தீபக் சார், அதுக்கப்புறம் ஓட்டு போட்டான்டா. வெல்கம் டு ஓகே மூமெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 2 பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டோம். ஸோ முதல் காரணமா நீங்க யார் நினைக்கிறீங்க அவினாஷ்? துஷார் தேஷ்பாண்டே. ஓகே, எனக்கு என்னமோ ரச்சின் ரவீந்திரா ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு நினைக்கிறேன், ஸ்கேம் பண்ணிட்டு. அவன் ஒரு ஸ்கேம்ல இருக்கான். ஸ்கேம் துஷார் தேஷ்பாண்டே, டேய் பெரிய ஸ்கேமர் இவன் தான்டா, சமீர் ரிஸ்வீடா. சமீர் ரிஸ்வீடா, டேய் இவன் ரச்சின் ரவீந்திரா 1.5 கோடி இருக்கதுலயே மிகப்பெரிய வேலையை காட்டுறது வந்து இந்த ஃபிஸ். பவுலிங்லயும் ஆவரேஜ் பவுலிங்கு சீரியஸா அவன் ஜட்டு வந்து ரொம்ப பழி வாங்குறான். ஒரு இன்னைக்கு பார்த்தி ஒரு பாலை பார்த்தா பால் அவனை தாண்டி போயிடுச்சுனால அது 4 தான். இல்லடா வைஸ் கேப்டன் ஜட்டுல அந்த பொசிஷனுக்கு இவன் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். நடு மும்பை ஸ்கேம் இது. இது வந்து ரெண்டாவது டைம் பண்றானே நினைக்கிறேன் என் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு போன மேட்ச்ல இதே மாதிரி ஒரு 4 வந்து தட்டி லாஸ்ட் மேட்ச்சும் அவன பால் தாண்டிருச்சு. ஆமா, இன்னைக்கும் அவன தாண்டிருச்சுனா பின்னாடி அப்படியே பால் பின்னாடியே போறான், அது குனிஞ்சு எடுக்க மாட்டேங்கறான் என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஜட்டு ஒரு பழி வாங்குனாரா, ஃபிஸ் ஓவர்ல கரெக்ட்டா ஒரு கட் ஷாட் ஆனாங்க. தலைவர் நினைச்சா டைவ் போட்டு தடுத்துருக்கலாம். ஆமா, நம்ம கையை காட்டினா அவனுங்க ரெண்டு பேரும் கையை காட்டி நம்ம வாழ்க்கை லாஸ்ட் சிஎஸ்கேங்கிறத அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பிளஸ் இன்னைக்கு ஜட்டு ஒரு டீசென்டான பேட்டிங், ஏன்னா ஒரு விக்கெட் சூப்பர் விக்கெட் கொலாப்ஸ் போயிட்டு இருந்தப்ப நீட்டா கொண்டு போய் ஒரு டீசென்ட் ஸ்கோர் கொண்டு வர வச்சாரு. பட் யாரும் நம்ம டீம்ல யாரா ஃபைட்டிங்னா காடுறாங்கனாலே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். தேவைப்பட்டு ரிஸ்கே எடுக்காம ஆடி கொண்டு வந்தான் கண்டிப்பா. வி வர் 20-30 ஷாட்டு. இது வந்து கீ ரீசன் வந்து ஓப்பனர்ஸ் தான், ரஹானே, கெய்க்வாடு, இவரு ரச்சின். அதுவும் கெய்க்வாடு வந்து 17-18 ரன் ஆடுறதுக்குலாம் அவர் டீம்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் எல்லா மேட்சுமே ஆடணும். அதுவும் அவர் அவுட் சைட் ஆஃப் பார்த்தாலே மூடா இருக்குன்னு போய் தடவிட்டு வந்துடுறாரு எல்லா பாலையும். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த 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 சீசன் ஃபுல்லா அவர் அதே பாலு தான் விழுந்துட்டு இருக்காரு. திருப்பி திருப்பி ஒரே பிராங்க எத்தனை தடவை பண்ணுவாங்க, நீயும் அந்த பிராங்கை ஏமாந்துகிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு சேனல் இருக்கு ப்ரோ, பமி அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேனல். எப்பயுமே அவன் பொண்டாட்டி பிராங்க் பண்ணிருப்பான், எல்லா டைமும் அவன் பொண்டாட்டி சாக்கும். அந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் பால எல்லா டைம் போய் தடவி தடவி அவுட் ஆகிறான். அந்த ரச்சின் சீரியஸா வந்ததுக்கு ஒரு 20-30 ரன் அடிச்சுட்டு போனா நம்ம பிரஷர் இல்லாம ஆடலாம். ஏன் ஒன் டவுன் வரும்னு நினைக்கிறான். கொஞ்சம் ஓபனிங் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லடா, ஓப்பனிங் ஸ்கோர் கொஞ்சம் அடிச்சு வச்சாங்கன்னா வர்றதுக்கு ஓகே. இவன் இது ஓப்பனிங்கா இருக்கு இல்லாம ரச்சின் இப்ப ஒரு 0 இருந்தா அடிக்க போறான் தெரிஞ்சு, ஒரு 2 ரன் அடிக்க போறான். அவனை சும்மா வெளியே உட்கார வச்சுட்டு அவனே ஓப்பனிங் வரலாம், தேவையே இல்லையே. என்னத்துக்கு அவன் ஓப்பனிங் வர? ரச்சின் ரவீந்திரா வந்து பால் போகுது, ஃபர்ஸ்ட் பால் பேட்டே தூக்குற ஒரு இல்ல இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பால் அவனுக்கு ஏதோ வந்து சும்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுல கூட பேட் எடுப்பான், எடுக்கவே இல்லை, அது போயிடுச்சு உள்ள. அந்த ஷாட் எப்படி ஆனா ஜாய்ஸ்டிக் ஹேங் ஆயிடுச்சுன்னா ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆடினான் கிரிக்கெட் கேம்ல. பால் அது ஒண்ணு நல்ல பால் தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா என்னடா ஒரு ரீசெண்டா அந்த பால ஒரு ஸ்டொக்கு கூட வைக்க மாட்டானா? அப்ப உள்ள பேட்டுக்கும் காலுக்கும் அவ்வளவு கேப் இருக்குது, உள்ள போய் பட்டார்னு அடிக்குது, அவ்வளவு கேப் இருக்கு. ஆமா இல்ல இல்ல, நீங்க பேட்டிங் கூட ஓகே தான், அந்த பிட்ச்ல பவுலர்ஸ் அந்த வேஸ்ட், வெறும் 10 ரன்னா போட்டா மட்டும் தான் வின் பண்ண முடியுது, அந்த லெவல்ல தான் இருக்கோம் நம்ம. பவுலிங் சார் தேஷ்பாண்டே, பவுலிங் சார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர் கிளியர்லி அவர் ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் ப்ரோ. நியூ பால்ல நான் ஒரு ஓவர் நல்லா போடுவேன், ஒரு டைம் யூஸ் பண்ண டம்ளர் நான் இன்னொரு டைம் யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அது கூட இன்னைக்கு பண்ணலடா அவன். இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன் தான் சையது, ஒரு எட்ஜ் வாங்கல, ஒரு எதுவுமே இல்ல, அவனுக்கு தப்பே பண்ணலடா இல்ல இவன் பால்ல. அப்புறம் என்ன நீ ஸ்பின் பண்ற, என்ன பண்ற, ஒரு வந்து அது சும்மாடா யார் ஒரு இம்பாக்ட் இருக்குனோல வந்துட்டு, அதான் வேஸ்ட் அவன். அது வேஸ்ட் இல்ல, முடிஞ்சு போச்சு அவன். இரு அடிக்க வேண்டாம்னு விடுறது செய்யது, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா, அடிக்க வேண்டாம்னு விடுறது வேற, நீ வந்து இது பண்றது அவனுக்கு அடிக்க வேண்டாம்னு விட்டானுங்க, அதனால 3 ரன் தப்பிச்சது. கரெக்டா, இன்னைக்கு என்ஆர்ஆர் இவ்வளவு தப்பிச்சது வந்து பெரிய விஷயம். அது வந்து எல்எஸ்ஜிங்கிறதுனால என்ஆர்ஆர் இவ்வளவு கம்மியா நம்ம வந்து பெரிய டிஃபரன்ஸ்ல தோக்கல, வேறதான் கொஞ்சம் தெளிவான டீம் தான் முடிச்சு விட்டுருப்பானுங்க இந்நேரம். இன்னைக்கு நம்ம பண்ண பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா முன்னாடியே அவினாஷ் அவர்களே, எங்க இயக்கத்தை சேர்ந்த அலிபாய் வந்துட்டாரு, எப்படி அடிச்சாரு பாத்தீங்களா?
டேய் நானே அலிபாய் ஃபேன் தான்டா. ஏ ஓகே, இங்க இங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க மொட்டை ஃபேன், அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்தான் நைஸா இருக்கு. இங்க வந்து சொல்றேன் நான் வினோத், அவர் அடிப்பாரு. எனக்கு என்னன்னா இல்ல இல்லடா, அவனுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்து கூட ட்ரை பண்ணிடல, ஏன் வந்து ஒரு ஓவர் நடிச்சான்னு தெரியல. போன வாரம் அலிபாயே எடுக்காதுன்னா இப்ப அலிபாய் கே இன்னொரு ஓவர் கொடுத்துருக்காது, எடுக்க கூடாதுல. சச்சின் ரவீந்திரா வந்து ஓபனிங் கேக்வார்டு வந்து நீங்களே பேசுங்கடா, பேசுங்க பேசுங்க ப்ரோ, பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு என்னோட மேட்ச்ல ஃபேவரட் மொமெண்ட் என்ன தெரியுமா, ஒரு ஒரு அழகான ஒரு கேட்ச் டா, லாங்ல ஒரு கேட்ச் கூட அதை வந்து சிக்ஸுக்கு விட்டுட்டு அவனே அப்ரிசியேட் யாருக்கு கை தட்டுற என்ன, அதாவது அவன் விட்டதுக்கு டீம்ல யாராவது சொல்லலாம் ஓகே இப்ப பரவாயில்ல குட் எஃபர்ட், இவனே கை தட்டு யாருக்கு, நீ கமெண்ட்ல காரி துப்புறான், நீ யாருடா கை தட்டுற, பவுலர் கை தட்டுறியா இல்ல உனக்கு நீ கை தட்டியா இல்ல பேட்ஸ்மேனு கை தட்டுறானா நல்ல ஷாட்டுன்னு என்னன்னே புரியல. 20-30 ரன்ஸ் ஷார்ட் ஆனது காரணமே என்னன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஓவருக்கு வந்து பவுண்டரியே வரல அலிபாயும் ஜடேஜாவும், பட் அவங்களையும் குத்த சொல்ல முடியாது ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி பேட்டிங் மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கு. அது ஏன்னா சமீர் ரிஸ்வினால இல்ல ப்ரோ, நீ தூபை வந்து ஆடல, நீங்க ரிஸ்விய சொல்றீங்க இல்ல, ரிஸ்விக்கு இத செகண்ட் சான்ஸ் கிடைக்குது ப்ரோ. ஆனா ஒருத்தன் ஓபனிங் மேட்ச்ல இருந்து ஒருத்தன் நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான், ஏழு மேட்ச் ஒருத்தன் ரெண்டு மேட்ச் தான் அடிச்சான். இல்லடா சமீர் ரிஸ்வி அதேதான் ப்ரோ, ரிஸ்வி இல்லடா சமீர் ரிஸ்வி வந்து இவங்க வந்து ரெகுலரா ஆட வைக்கணும். தேவையில்லாம டேரல் மிச்சல்னால சமீர் ரிஸ்விக்கு நிறைய பேட்டிங் டெப்த் கிடைக்காம நீங்க அவன் வந்தப்போ ஃபுல் ப்ரெஷர்ல வந்தான். பாதி ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல பேட்டிங் இதுலயே கிடைக்குது. அவன் வந்து ஃபுல் பிரஷர்ல வந்து அவன் பேட்டிங் ஸ்டைலே தெரிஞ்சது, எப்படா ஸ்ட்ரைக்ல இருந்து நவுர்லானே தான் பாத்துட்டு இருந்தான், பால கிட்ட கிட்ட வச்சுட்டு ரன்னுக்கு ரன்னுக்கு வந்துட்டு இருந்தான், அப்புறம் வேணா வேணாம் ஜட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தான். பிளஸ் அவன் அவுட் ஆன விதத்திலையும் பாரு, அவனால ஒரு 2-3 பால் டாட் பால் ஆனவுடனே அவனால ப்ரெஷர் தாங்க முடியல, கண்ண மூடி ஏதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா பேட்டுக்கும் பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது, கீழே அவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டான். அது ரன் அவுட்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்டம்பிங்கே கிடையாது, ரன் அவுட் கிட்டத்தட்ட பாதி பிச்சுக்கு இறங்கி வந்து இஷ்டத்துக்கு சுத்துறான். ஏன்னா மெயின் ரீசன் வந்து ப்ரெஷரு, ப்ரெஷருக்கான முதல் காரணம் என்ன, அவன் 7-8 மேட்ச் அவனுக்கு வந்து ப்ராப்பரா சான்ஸ் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா எதுக்கு வரான் கிரிக்கெட் ஆட இல்லன்னு சொல்ல, பட் மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்றாங்க உட்காருப்பீங்களா, குயிக்கா கால் எடுத்து இவனே உட்கார வைக்கணும். 7 மேட்ச் கழிச்சுதான் அவனுக்கு டீசெண்டா ஒரு சில பால்ஸ் இருக்கப்ப அவனை இறக்கி விட்டுருக்காங்க, அதனால அவன் வந்து ஓவர் பிரஷர்ல இருக்கானே. இப்போ நீ என்ன சொல்ற, அடுத்த 4 மேட்ச் இந்த மாதிரி opportunity கொடுத்தா ஆடுவான்றியா? கண்டிப்பா ஆடுவான் ப்ரோ, கெய்க்வாட் நீங்க என்ன 3 மேட்ச் டொக்கு தான் அண்ணா. இல்ல இல்ல, கெய்க்வாட் கிட்ட கிளாஸ் இருந்தது, இவன் 2-3 யூபி டி20 லீக் ஆடி இருக்கான், அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கும் ரொம்ப ஏதோ பயங்கரமா அது பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. நான் சொல்றேன் சிம்பிள், ஓவர் ஹைப் தான் இவன். இல்ல சிம்பிள் பாயிண்ட், வேற பிளேஸ் அவன் இறக்கலாம்ன்றேன், டிராப் பண்ணலாமா வேணாமாங்கற டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு இன்னும் சான்ஸ் தரல, அதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு ரோல் கூட அவனுக்கு இன்னும் தரல, அவனை டிராப் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கன்க்ளூஷன் வர அளவுக்கு கூட அவங்க சான்ஸ் தரல, அதுதான் வந்து சிஎஸ்கே பண்ண பிளண்டரு. அதுக்கு மெயின் பிரச்சனை வந்து டேரல் மிச்சல ஓவரா பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளவு நாள் கொண்டு வந்துட்டு இவனை டிராப் பண்றதுக்கு அந்த பொசிஷன்ல ஆட வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இவன் வேஸ்ட்ங்கிறதாச்சும் நம்ம ஒரு கன்க்ளூட் ஆட வச்சிருக்கணும். ஐ சா சம்திங் டிஃப்ரெண்ட், என்னன்னா தேர் வாஸ் சம் ப்ரெஷர் இன் சிஎஸ்கே பிளேஸ், நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஒன்னு வந்து டூபே பேட்டிங் வரப்பையும் அவன் வந்து அவனை வழக்கமான ஃப்ளோலையும் இல்லை, பிச்சு ஸ்லோடா, லக்னோ பிச்சு இவ்வளோ தான் அடிக்க முடியும். அவனுங்க 160 அடிச்சு சேஸ் பண்ணுவானுங்க இன்னைக்கு, ஆக்சுவலி அவனுங்க நீட்டாக ஆடினானுங்க, அவனுங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சிருச்சு, ஸோ அதனால ஆடினாங்க. மேபி ஒரு நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்னால ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட அவனுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இது பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியான பிச்சு தான், இதுவும் அந்த டெல்லியில் நம்ம டெல்லி கூட தோத்தோம்ல விசாகப்பட்டினம்ல, டாஸால தான் தோத்தோம், இன்னைக்கும் டாஸால தான் தோத்தோம். யாரோட கீழே ஒட்டிச்சோ தெரியல, டாஸே ஜெயிக்க மாட்டேங்கிறான், இன்னொன்னு வினோத் என்ன மாடலேஷன்ல இருக்கானா, இந்த லைவ் நியூஸ் ஷோ எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, ரிப்போர்ட்டர் சைட்ல இருப்பான்,
ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மாதிரி அவர் லேட் ஃபீட்பேக்ல இருக்கான். டேய் உன் வீடியோவே இப்பதான்டா செய்து வருது. இல்லடா செய்யுது, உன் வீடியோவே இப்பதான் வருது. இப்போ வினோத் வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். ஓகே பூமர் சேனல் பண்ணத்தல் நீ யூடியூப் வந்தினா அதுலயே அப்லோட் பண்ணிருப்பான் பாத்து கூட. அவன் வைஃப் வந்து சைடுல திட்டுறாங்க. சரி சரி, எந்த வைஃப்டா? இல்லடா எனக்கு சார்ஜ் இல்ல. நடிக்கிறான் நடிக்கிறான் எல்லாருக்கும். ஒரே பால் தானே அவனுக்கு போட தெரியுது. வைடியாக்கர் ஒண்ணு வைடு இல்ல வைடியாக்கர் இதுதானே. நீ நானும் ஓடினாலே போட்டுருவோம்டா. இந்த பிளேயர் இருக்காரு பாரு சாம்பியன், இவர்கிட்ட பால கொடுத்தா அவரே அடி போடுவாரு. என்னதான் மேட்ச் தோத்துனாலும் இன்னைக்கு போய் கையடிச்சுட்டு படுக்கிறதுக்கு தலை ஒரு சம இன்னிங்ஸ் அடிச்சிட்டாரு. பிசிசிஐ இப்ப கூட ஒண்ணு சொல்றோம் ப்ரோ, அப்படியே இந்த டீம் செலெக்ஷன், இந்த டீம் மேனேஜ்மெண்ட், கேப்டன்சி எல்லாம் தூக்கி எங்க தலை கையில கொடுங்க. உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் அழகா வாங்கி கொடுத்துட்டு. தலைநாய ரொம்ப ருத்ராஜா, எனக்கு தெரியும் நீங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இஷான் கிஷனா, ரிஷப் பந்தா, கே கிளவுன் கிளவுன் ராகுலா, சஞ்சு சஞ்சு சாம்சனா, யுனானமஸ், அபிஷேக் சுரேல், நீங்க போங்க. அவர் தலைவர் வந்து ஏறு பிடிச்சி ஓட்டிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் அசைன்மெண்ட் கொடுங்க, நீட்டா வந்து கப் வாங்கி கொடுத்துருவாரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, வினோத் அவன் பொண்டாட்ட திட்டு வாங்கிட்டு லென்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுட்டு போயிட்டான். பேசிட்டு தான் போவேன், பேசிட்டு போ. வினோத் இல்ல, அவன் வைஃப் பக்கத்துல சையத திட்டு, சையத தான் திட்டு. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுற இப்பதான் பாத்துட்டு மோடிக்கு எல்லாம் டெலிபிராம்டர் இருக்கும்ல. நீங்க சொன்ன மாதிரிதான், ஒருத்தன் கொஞ்சம் சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு பாக்குறேன். குடிக்க கூடாது அந்த வினோத் எப்படி போய் பாடி ஆக மாட்டான் சரியா. வந்து சச்சின் 100 அடிச்சுட்டு போயிருவான் சச்சின் மாதிரி. இன்னைக்குதான் மன்னிப்பு கேட்டு மதத்தை வச்சோ ஒரு ஜாதியை வச்சோ பிரிச்சு பேசினதே கிடையாது.
நானே ஒரு கிறிஸ்டியன் தான்டா, நானே இப்ப சர்ச் விஷயமா தான் ஒரு வாரமா வெளில ட்ரிப்ல வந்திருக்கேன். அதுக்குதான் வைன் குடிச்சிருக்காரு. ஜட்டிய கொடுங்க தர, நான் கசக்கி போடுறேன் சண்டைக்கு வரோம். நானும் சண்டை போட்டுவோம், யார் தலை ஜட்டிய கசக்கி போடுறது? தலை ஜட்டியை குத்தா துவைக்க மாட்டேன். நீ வினோத் வந்து எடுக்க வருவான். நேத்து வந்த பையன் நீ தலை ஜட்டி நீ கசக்கி போடிய. என்ன கேட்டா ரவீந்திராவும் ரஹானேவும் ஓபனிங் வர்றதுக்கு பதிலா கேக்வாடு ரஹானே ஓபனிங் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா டவுன் ஆர்டரே வரலாம். அது இல்ல இல்ல, நீ வேணான்ற அந்த நாலு ரன் வேணான்ற, எட்டு பலுக்கு நாலு ரன் வேண்டாம். அவனை தூக்கிட்டு வேற யாராவது போட்டு வெளியில கூட போட்டு சென்னை கண்டிப்பா பண்ணாது. ஸ்டில் எனக்கு வந்து ரச்சின் மேல நான் இன்னும் ஹோப் விடல, பாக்கலாம். ஏன்னா ஒரு ரெண்டு இனிங்ஸ் ஆடி தொலைச்சிட்டான். என்ன தெரியுமா, அவன் பயமே இல்லடா, மொரட்டத்தனமா அடிக்கிறா வினோத். ரெண்டு பேரும் சமீர் ரிஸ்வி தான் பிடிக்காம அவினாஷ் வேற பாக்க ராயுடுமா இருக்கான்றாங்க. வினோத் டெய்லி கண்ணாடியை பார்த்து குத்து குத்தி எவனுமே அடிக்கல, அவன் அடிக்க பார்த்தான், எவனுமே அடிக்கல. அவன் அடிக்கிறான் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு. எவனாவது வந்து நம்ம எதுக்கு வந்து சொல்லுமா அவனையும் திருப்பி ஏதோ ஊசி ஈஸியா போட்டு உள்ள இறக்கி விட்டு எடுக்கிறானுங்க. வயசு வேற ஆயிடுச்சு. ஒண்ணு பண்ணலாம்டா, சமீர் ஓபனிங் விட்டு பாக்கலாம். அவ்வளவு ஓப்பனிங் ப்ரோ, நியூ பால்ல ஸ்விங் ஆனா ஒரே பால்ல போல் எடுத்துருவோம். நீங்க வேற ஓல்டு பால் தான் ப்ரோ, அவனா கரெக்ட் பேட்ட பால பத்தி சுத்துறவன். ஆனா ஓல்டு பால்ல நியூ பால்ல பட்டுன்னு மாட்டிடுவோம். இல்ல நம்ம கிட்ட உண்மையிலேயே பவுலிங் ஒரு பிரச்சனை இருக்கு. அத பத்தி ராணா கவர் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு பத்தி ராணாவே அவனுங்க நீட்டா ஆட்டானுங்க. இல்ல அதுதான் என்னன்னா புரிஞ்சிருவானுங்க, எவன் ஓவர் நிறுத்திக்கலாம் எவன் ஓவர் அடிச்சுக்கலாம் அவனுக்கு நீட்டா பிளான் பண்ணிக்குவானுங்க. இன்னைக்கு என்னன்னா அவனுங்க சூப்பர் செட்டிலைட் ஆனடா, சூப்பர் செட்டிலைட். அது நம்ம இன்னைக்கு சிஎஸ்கேல ஒண்ணு வந்து தலை, ரெண்டாவது அலிபாய் நல்ல பவுலிங், நல்ல பேட்டிங் எஃபர்ட். மூணாவது ஜட்டு வந்து எக்ஸப்ஷனல், எக்ஸப்ஷனல் சூப்பரா பேட்டிங் ஆனாரு. அதுவும் என்னன்னா ரொம்ப சொல்ல வேண்டியதா, அவரோட அந்த ஃபிளையிங் கேட்ச் லெஃப்ட்ல பறந்து போறான கேட்ச், அதுதான் வந்து அந்த டீம் ஸ்பிரிட்டே. அதாவது அந்த மேட்ச்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஏதோ சிஎஸ்கே அடுத்த மேட்ச் கொண்டு போலாம் ஒரு பாசிட்டிவோட பண்ண அந்த ஒரு கேட்ச் தான், சூப்பரா அந்த கேட்ச் பண்ணிட்டு சூப்பரா பண்ணி தந்தாரு. எனக்கு தலை இவரு ஜட்டு வேற அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு, அதாவது தலை வந்து தோனி கொடுத்துட்டாங்க, சின்ன தலை ரெய்னா கொடுத்துட்டாங்க, தளபதி இன்னும் அப்ரூவல் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் கேட்டா கொடுத்துடலாம், ஏன்னா தளபதி விஜய் வச்சுட்டு அவர் ஒன்றும் மன்றத்துல கோட் படத்துல தான் நடிக்கிறாரு, அவருக்கே அது தேவை,
அவருக்கு அவர்கிட்ட அந்த தளபதியை புடுங்கலான்னு இருக்கும். நீங்க தாராளமா ஜடேஜாக்கே கொடுத்துடலாம் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே ப்ரோ ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் கேர் சொல்றாங்க வினோத் இருக்கான் போயிருக்கான் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அந்த பாட்டில் இப்ப போய் தொடரும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் குடிப்பேன் டிசிப்ளினா நைட்டு 12 மணிக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சா திருப்பி மதியம் 12 மணிக்கு ஒரு நாள் முடிஞ்சிரும் அப்ப ஒரு எடுப்பான் மச்சான் வினோத் அந்த தொழில் பண்றானா சொல்றா சேது அடிக்கடி தொழிலா ப்ரோ குடிப்பட நானா தொழில் நீ சொல்லும் போதெல்லாம் கெடுக்கிறது வேற குடிக்கிறது வேற வினோத் ஒரு கவுண்டர் தான் நல்லா இருந்துச்சு. சரி பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே லைட்டாக பயப்படலாம் பதாரலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் நம்மளுக்கு அடுத்த மேட்ச் ஹோம் மேட்ச் தான். அப்படி இப்படி தட்டி தட்டி வர ஹோம் மேட்ச்லாம் ஜெயிச்சா கூட நம்ம அட்லீஸ்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் பொசிஷன் போயிடுவோம். வி ஆர் சக்கிங் அப் இன் அவே மேட்சஸ் ப்ரோ, அதை புரிஞ்சுக்குவோங்க. எல்லாமே ஜெயிச்சோம்ல, மும்பை மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருக்கோம், வேற எதுவுமே எல்லாமே தோத்துரும் இதோட சேர்த்து. அதை தவிர எல்லாமே ஜெயிச்சோம் ஆடிட்டான் ஒரே இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு தேஷ்பாண்டே ஆப்போனண்டா இருந்தா அழகா போட்டு கைகோட் எடுப்பான் நினைக்கிறேன் விக்கெட். இவன் தானே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டா போட்டு எடுப்பான் போல. தீபக் சஹாருமே இன்எஃபெக்டிவா இருக்கான்டா. ஐயோ ப்ரோ இவனுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் இல்ல ப்ரோ. அதாவது அவனுக்கு வந்து எவ்வளவு 16 கோடி என்னமோ போட்டு எடுத்தாங்க, இன்ஜூரிலையும் அப்படியே வச்சு அந்த காசை சும்மா கொடுத்தாங்க. திருப்பி அடுத்த வருஷம் வந்தான், கடைசி எண்ட்ல மட்டும் தான் வந்தான். அடுத்த சீசனும் கடைசி கொஞ்சம் மேட்சஸ் தான் வந்தான், பட் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணான். ஓகே, பட் ஹி ஹேஸ் டு ஒரு டீசெண்டான பவுலர் தான், பட் அவனோட ஹைப்புக்கு அவன் லிவ் அப் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நீ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக உன்ன ஒருத்த வந்து பேட்ஸ்மேன் நீ தீபக் சார் வந்து பால் போறானா கொஞ்சமாச்சு அவன் கருக்குன்னு ஆகணும். அப்படிலாம் ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க அவன் பால்லாம். தீபக் சாருக்குமே என்னன்னா நம்ம ரொம்ப பெரிய பவுலருன்ற ஒரு அதுப்புல தான் போட்டுட்டு இருக்கான். ஃபீல்டிங் அவர் செட் பண்ணா நிக்க மாட்டான். கெய்க்வாடா நீ கூட சொல்றான் பாரு, நான் தோனியை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸ்டில்லு. இல்லை அது நம்மளோட பர்சனல் நம்ம வியூ, பர்சனல் சாப்பிட்ட வாங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தயவு செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தோனியை பாரு, ஆடியன்ஸை பாரு, எங்கே வேணா பாரு, குனிஞ்சு குஞ்ச பாரு, எங்கே வேணா பாரு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கே வேணா பாருப்பா ராஜா. நீ அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிருந்தாலும் வச்சுக்கோங்க, தீபக் கூடவும் ஆயுஷ் பதிலையும் ஃபைட்டிங் தான் காட்டியிருப்பானுங்க. அது எனக்கு ரெண்டு விக்கெட் மட்டும் எடுத்துக்கோம்னா 10th ஓவரில் மேட்ச் மாறி இருக்கும். தோர்கள் ரெண்டு பேத்தையும் தூக்கி இருந்தா மேட்சே மாறி கரெக்ட் தான். அப்படின்னு நான் சொன்னது கரெக்டான பாயிண்ட்.
எப்படியாச்சும் இவனுங்க ட்ரை பண்ணி ஆயுஷ் பதவனியை மட்டும் பேட்டிங் வர அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்கனாலே போதும், மேட்ச் ஜெயிச்சிருந்துக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கு அவன் கடைசியில 10 balls 20 ரன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போதெல்லாம் 10 balls 1 ball 20 runs கொண்டு வந்திருப்பான், 9 ball டாட் பால் ஆடியிருப்பான். இல்லை எல்லாரும் வினோத் நல்லவர்னு சொல்றாங்க தானே. ஆ எப்படின்னா இந்த அண்டர் அச்சீவிங் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அவர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவாரு. அவன் ஒரு 20 matchக்கு 1 match அடிச்சிருவான்ல, எப்படியும் அடிக்க தான் போறான். இப்போ என்ன சொல்லான்னா, நான் பார்த்தீங்களா அன்னைக்கே அவருக்கு சப்போர்ட் பண்ண அடிச்சுட்டேன், 20 matches அடிக்காதப்ப இவன் திட்டம் மாட்டான். இன்னைக்கு மட்டும் டேரன் மிச்சல் இறங்கி 2 6 அடிச்சிருந்தா அவ்வளோதான், நானும் அலிபாய் ஒரே இயக்கத்தில் இருக்கும் நாங்களாம். அங்கந்தான் இந்த ட்ரைனிங்லாம் வந்திருக்கு, இந்த பால் தூக்கி எறியுது. அப்படியே இந்த பாடாவதி அவன் ஓவர் கொடுக்காத ஸ்பின்னர்லாம் இந்த ஓரில் ஓராவத்து வந்து பேசுவான் கமெண்ட்ரியில், இங்க வந்து ரிவ்யூ போடும்போது ரிவ்யூ போடும்போது தான் பேசுவான். இன்னைக்கு சரியான சாக்கு தூபேல தைரியமா போய் போட சொல்லி 18th ஓவர் அவன்கிட்ட குடுத்துட்டானுங்க, மூடிட்டு அவன மிடில் ஓவர்லயும் பெரிய பேட்ஸ்மேன். எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயத்துல நம்பிக்கைடா, நான் ஒரு மத வெறி அவ்வளவுதான். இப்ப மொயின் பாய மொயின் குருஜி பேர் வச்சுக்க சொல்லு வந்து சப்போர்ட் பண்றோம். ஒரு கவுண்டருக்கு மேல வேலை செய்ய மாட்டேன், எல்லாம் சேர்ந்து வினோத் பாய புள்ளி பண்றாங்க இவனுக்கு, ரெண்டு பேர் பெரிய சுண்ணி மாதிரி பேசிட்டானு திட்டிட்டு போயிருவானுங்க. போதையில நீங்க அந்த கமெண்ட் நீங்க படிக்க மாட்டீங்க, நான் மட்டும் படிச்சேன். நீங்க போதையில நினைப்பீங்க, என்னையும் வினோத்தையும் சொல்றேன்னு நினைச்சிட்டு நீங்க போயிருவீங்க. சைக் பண்றதா இரு, என்ன பழைய கமெண்ட்ஸ் இல்ல, போலீஸ் வாக்கி டைம் சவுண்ட் கேட்டுச்சு. வினோத் ஏதா சீக்ரெட் ஆபரேஷன்ல இருக்கியா? நம்ம கூட இருந்து நான் எந்த இயக்கத்தை சேர்ந்தவனு கண்டுபிடிக்க சொல்லி அசைன்மென்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஐது கம்ப்ளீட்டா இதெல்லாம் போட்றாதடா. இல்ல இல்ல கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு உள்ள போங்க அப்படினே எஃபிஐ. நான் வந்த கமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் விட்டுறோம் ப்ரோ, ஒரு வீடியோ ஃபுல்லா சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, செம்மையா சிரிச்சுட்டேன், செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் போய் அமைச்சிருக்கேன் ப்ரோ. அப்படியே என் வேதனைய வன்மத்தா கக்கிட்டு இருக்கேன், சீரியஸா பேசுற சிரிக்கிற நீ. பாத்துட்டு இருக்க ஃபேன்ஸ் யாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் பயப்பட வேணாம், எப்படியும் சென்னைக்கு வருவாங்க, அங்க வச்சு செஞ்சுக்கலாம், நம்மளுக்குன்னு ஹோம் கிரவுண்ட் இருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு சோகமா இருக்குன்னா போய் ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிள் எங்க இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு ஜாலியா இருக்கும், தூங்கிடலாம். அது பார்க்க மாட்டாங்கடா, எல்லாம் போயிட்டு மோஸ்ட் ரன்ஸ் போயிட்டு கோலி பார்ப்பாங்க, கப் வச்சிருக்காரு. சரி ஓகே, அவங்க நீங்களாம் அதை பார்த்து கையடிச்சுட்டு போடுங்க, நாங்களாம் தலை அடிச்ச சிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கையடிச்சுட்டு போடுகிறோம்.